ஒரு ஃபிஷ் டேங்க் நியூவாக செட் பண்ண போகிறீங்க, அதுவும் மான்ஸ் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிகினிங் லெவலில் இருக்கும்போது எல்லாருமே பண்ணுற தப்பு இது தான். இந்த தப்பு வந்து எல்லாருமே பண்ணுறீங்க, அதை எப்படி தப்பு பண்ணாமல் நீங்கள் இனிமேல் ஃபிஷ் டேங்க்கை வந்து செட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டு, நீங்கள் அது வீடியோ பார்க்காம இருக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போறீங்கன்னா அது எந்த ஐடியாவில் செட் பண்ண போறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணிடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபிஷ் போட போறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, அது வளர்ந்ததுக்கப்புறம் அது ஃபியூச்சரில் என்ன ஸ்பேஸ் நம்ம அது கொடுக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ க்ரூமிங் ஆகும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சின்ன டேங்க் வாங்கிக்கிறீங்க, அதில் ஒரு ரெட்டைல் கட் ஃபிஷ்ஷோ இல்லை ஏதோ ஒரு ஃபிஷ்ஷஸ் மான்ஸ்டர் ரெட்டில் ஒரு சின்ன சைஸ் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வாங்கி விட்டுறீங்க. அப்படி வாங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அது க்ரோ அப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்லேயே நல்லா ஒரு 7 இன்ச்சஸ் ஒரு 6 இன்ச்சஸ் அந்தமாரி வந்துடும். இப்படி அந்த ஃபிஷ் வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற டேங்க் வந்து அது ஃபியூச்சரில் பத்தாமல் போவோம். அதுக்கப்புறம் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபிஷ்ஷை விற்றுட்டு திருப்பி அந்த ஆபியை வச்சுட்டு வெளியே போயிடுவீங்க. இது ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். இந்த தப்பில் தான் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுறீங்க. இதை பண்ணதுனால உங்களுக்கு இது ஃபஸ்ட்லே தெரியாது, போக 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 க்ரோ பாயினே இருக்கும் ஃபிஷ்ஷு, உங்கள் டேங்க் பார்த்தாமல் நீங்கள் அந்த விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க. ரெண்டாவது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஃபிஷ் போடணும்னு ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. உங்கள் டேங்க் வந்து ஒரு 4 ஃபீட்டாக ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டுறது, அதுக்கு ஸ்பேஸே பத்தாது. ஏன்னா அதோட ஸ்பேஸ் லெவல்னு ஒன்று இருக்கும், அது எத்தனை இன்ச்சோ ஒரு 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ அது வேற பட்டுறது. ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அது க்ரோ அப்பும் நல்லாயிருக்கும், அதோடய ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்லாவே இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்மளே ஒரு சின்ன வீட்டில் விட்டால் எப்படி இருக்கும், ஒரு இடைஞ்சலாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோம்னா நம்ம நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுக்கும்போதே டேங்க்கை கொஞ்சம் பெருசாக கொடுங்க. எத்தனை ஃபிஷ் போடணும் லிமிட் அந்த டேங்க்குன்னு கரெக்டாக சூட் பண்ணி கொடுங்க. இந்த தப்புங்கள்லாம் நீங்கள் பண்ணலனாலே உங்கள் ஃபிஷஸ் ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு ஃபிஷ்ஷாக ஒரு ரெட்டைல் வந்து போட்டுகிட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்கும், அதனால் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு இவ்வளோ தான் ஃபிட் பண்ணணும்னு அந்த ஃபீடு டயட் ஃபீட் எல்லாமே ஃபிட் பண்ணினா தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள் ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்கும், சீக் ஆகாது, எதுவுமே ஆகாது. உங்கள் டேங்க் விட்டு நீங்கள் ஃபிஷ் ஆஃபீஸில் விட்டு வெளியே போகாமல் நல்லா கண்டினியூஸாக இதுலேயே இருக்கலாம். அதேமாரி இந்தமாரி இன்ஃபார்மான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். யாரும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா என் வீடியோ யாரும் இவ்வளோ தூரம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நான் சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது, புரிஞ்ச விதிக்கும்